ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம நம்ம நாட்டில் வெளியான ஒரு கில்மா படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு நம்மளோட எல்லா வீடியோஸுக்கிலையுமே ஒருத்தர் எக்கச்சக்கமான கமெண்ட் பண்ணியிருந்தாரு. சரி, அப்படி என்னதாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த படத்தை போய் பார்க்கறேன். பார்த்தா ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணை ஒரு குடும்பத்துக்குள்ள விட்டு அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே போட்டு கும்மா குத்து குத்தி சாட்டு போட்டு என்ஜாய் பண்றானுங்க. சோ இந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்க இந்த படத்தோட முழு ஃபீலும் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு அழகான குடும்பத்தை கட்டுறாங்க. கொஞ்சம் ரிச்சாவும் இருக்கு இந்த குடும்பம். சோ இந்த குடும்பத்துல ஒரு அப்பா, அம்மா, அண்ணன், தம்பின்னு சொல்லிட்டு நாலு பேர் இருக்காங்க. இதுல அண்ணனா இருக்கவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோ. சோ ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிசினஸ்மேனா இருப்பாரு. எப்ப பார்த்தாலுமே ஒர்க் ஒர்க் ஒர்க்னு சொல்லிட்டு வேலையை மட்டும்தான் பாத்துக்கிட்டே இருப்பாரு. அதனாலயே ஹீரோவோட அப்பா அம்மாவா இருக்க ரெண்டு பேருமே, டேய் நீ எப்ப பார்த்தாலுமே ஒர்க் ஒர்க்னு தாண்டா சுத்திட்டு இருக்க, என்னைக்கு தானே கல்யாணம் பண்ணிட்டு இங்க கையில ஒரு பேர குழந்தை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏக்கத்தோட கேக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட தம்பி அங்க வரா. வந்த உடனே நம்ம அண்ணகாரனை பாத்தீங்கன்னா தம்பிக்கார ரொம்பவே ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி, உனக்கு கல்யாணமே ஆகாது, கடைசி வரைக்கும் நீ கைவேலை தான் பாத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். இதை கேட்ட நம்ம ஹீரோவும் கொஞ்சம் யோசிக்கிறாரு, சரி அவன் சொன்ன மாதிரி நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடாரு. சோ இப்போ அப்பா, அம்மா, தம்பின்னு சொல்லிட்டு மூணு பேருமே நம்ம ஹீரோவுக்காக ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. அந்த இடத்துல சூப்பரான ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்த உடனே இந்த தம்பிக்காரனோட அனகோண்டா கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக ஆரம்பிக்குது. இருந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்க எனக்கு வருங்கால அண்ணியா வர போறத நினைச்சா எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. பொண்ணை பார்த்த உடனே எனக்கு இந்த பொண்ணு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணமா ஆயிருது. அப்படி ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணுதான் இந்த கதையோட ஹீரோயின். கல்யாணத்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது. அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல நம்ம ஹீரோ தான் பொண்டாட்டிய போட்டு மாங்கு மாங்கன்னு குத்துவாருன்னு பார்த்தா சும்மா காது குடிக்கிற குச்சி வச்சு குத்துற மாதிரி லைட்டா குத்தி விட்டு பாயாசத்தை செதற விட்டு போயறாரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஒரு டிசப்பாயின்மெண்டா ஆயிருது. அதனால நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே மன வருத்தமா ஆயிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் வில்லேஜ்ல இருந்து வந்த ஒரு பொண்ணு. சோ ஹீரோயினுக்கு மேட்டர் பண்றதுன்னா ரொம்பவே பிடிக்கும். அதுவும் ரொம்ப நேரம் பண்றதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம ஹீரோ தான் கொஞ்ச நேரத்திலேயே பாயாசத்தை செதற விட்டாரு. சோ இனிமே நம்மளோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையை சகிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வாழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் டெய்லி வேலைக்கு போவாரு, நைட்டு வந்து தன்னோட பொண்டாட்டியை குத்திட்டு தூங்கிடுவாரு. மறுபடியும் அடுத்த நாள் வேலைக்கு போவாரு, மறுபடியும் நைட் வந்து தன்னோட பொண்டாட்டியை குத்திட்டு தூங்கிடுவாரு. சோ இதே மாதிரிதான் நம்ம ஹீரோ எப்ப பார்த்தாலும் ஹீரோயினோட விருப்பத்தை கொஞ்சம் கூட கேட்காம அவர் மட்டும் குத்திக்கிட்டு பாயாசத்தை செதற விட்டுட்டு தூங்கிடுவாரு. ஒரு நாள் ரெண்டு நாள் தான் பரவாயில்ல, டெய்லி இதுவே நடக்க நடக்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே காண்டாகுது. சோ நம்மளோட தாகத்தை நம்ம தான் தீர்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு வழி பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரைட்டா கிச்சனுக்குள்ள போறாங்க. அங்க இருக்க கேரட் எடுக்கிறாங்க. சும்மா அந்த கேரட்டை தன்னோட சாமான் போட்டு சதக்கு சதக்குன்னு சாப்பிட்டு போட்டு என்ஜாய் பண்றாங்க. இதே மாதிரிதான் நம்ம ஹீரோயின் டெய்லியும் தன்னோட தாகத்தை காய்கறிகளை வச்சு தீர்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ குடும்பத்துல இருக்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மட்டும் வேலைக்கு போயிட்டாரு. கரெக்டா அந்த நேரத்துக்கு தான் தம்பிக்கார வாரா. அண்ணி செஞ்ச அந்த சாப்பாடை சாப்பிட்டு ரொம்பவே அண்ணியா பாராட்டுறான். நம்ம ஹீரோ கூட அந்த அளவுக்கு பாராட்டி இருக்க மாட்டான். இவன் பாத்தீங்கன்னா தன்னோட அண்ணியா அந்த அளவுக்கு பாராட்டுறான். சோ இந்த விஷயம் அன்னைக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. அதனால நம்ம ஹீரோ எப்பெல்லாம் வீட்டு விட்டு வெளியே போறாரோ அப்பெல்லாம் அந்த தம்பிக்காரன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னா சேர்ந்து படம் வரைவது என்ன, ஒன்னா சேர்ந்து படம் பாக்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேருமே புருஷ மொண்டாட்டி மாதிரி ஒன்னாதான் தெரிவாங்க. இவங்களோட இந்த நட்பு மாதிரி இருக்கிற இந்த உறவு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளையே கொஞ்சம் அப்கிரேட் ஆகி ரெண்டு பேத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சமயத்துல மூடு நட்டுக்கிட்டு வந்து நிக்குது. அப்ப இந்த அன்னிக்காரி சுதாரிச்சு நமக்கு இது வேணாம்னு சொல்லி போகலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது தான் இந்த தம்பிக்கார அன்னிய கொஞ்சம் பக்கத்துல கூட்டிட்டு தன்னோட அனகோண்டாவை தொட்டு காமிக்கிறான். சோ தம்பியோட அந்த அனகோண்டாவை தொடும் போது அன்னைக்கு ரொம்பவே மூடாகுது. உடனே அவன் தன்னோட புருஷனோட தம்பியா இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவனோட அனகோண்டாவை வச்சு சாட்டு போட்டு என்ஜாய் பண்றாங்க. ருசிகண்ட பூனை சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம தம்பிக்காரனும் அன்னிய டேஸ்ட் பண்ணதுல இருந்து டெய்லி அன்னி கூட சாட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் நம்ம ஹீரோயின் பெட்ல ரொம்பவே சோகமா படுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வாமிட் எடுக்கிறாங்க. திடுப்புன்னு மாமியார் ஓடி வந்து பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் மாசம் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி நீங்க அப்பாவாக போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் ரொம்பவே ஹாப்பி ஆகுறாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நான் என்னோட ஆபீஸ்ல போயிட்டு செலிபிரேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த நாய் தன்னோட பொண்டாட்டியை கண்டுக்காம ஆபீஸ்க்கே போயிடறான். நம்ம ஹீரோவோட அப்பா அதாவது ஹீரோயினோட மாமனாரும் இந்த விஷயத்தை கேட்ட உடனே என்னோட வம்சம் வளரப்போகுது, நான் உனக்கு கண்டிப்பா ஒரு பரிசு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடறாரு. மாமியாரும் அந்த சைடு தன்னோட மருமகளுக்காக ஸ்வீட் எடுக்க போயிடறாங்க. சோ இப்ப அந்த ரூம்ல நம்ம ஹீரோவோட தம்பி
ஹீரோயும் ஹீரோயின் மட்டும்தான் தனியா இருக்காங்க. வாழ்த்துக்கள் அண்ணி, நீங்க அம்மா ஆயிட்டீங்க. இதுக்கு மேல நீங்களும் அண்ணன் மட்டும் ஹாப்பியா இருங்க. என்னைய சாட்டு போட தயவு செய்து கூப்பிடாதீங்க அப்படின்னு நம்ம தம்பிக்கார சொல்றான். நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் இது வந்து உங்க அண்ணனோட குழந்தையா இருக்கணுமே. என் வயித்துல வளர்றது உங்க அண்ணனோட குழந்தை கிடையாது, உன் குழந்தை தான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போறாங்க நம்ம ஹீரோயின். அதை கேட்ட உடனே இந்த தம்பிக்கான ஃபர்ஸ்ட் ஷாக் ஆகுறான், அதுக்கப்புறம் ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். நானும் அப்பாவா போறேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இப்ப அந்த ரூமுக்கு நம்ம ஹீரோயினோட மாமனார் வராரு. வந்த உடனே நம்ம ஹீரோயின் கையில ஒரு கோல்டு செயினை கொடுக்கறாரு. அந்த கோல்ட கையில வாங்கின நம்ம ஹீரோயின், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க வந்து தாத்தாவாக போறதுல நீங்க தான் அப்பாவாக போறீங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போறாங்க. அட ஆமாங்க, நம்ம மாமனார் பயபடி சும்மா கிடையாது, கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் தன்னோட மருமகளை சாட்டு போட்டு விட்டுருக்கான். சோ எப்படி இந்த மாமனார் இதை ஒர்க் அவுட் பண்ணானா, ஒரு நாள் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தன்னோட தாகத்தை தீர்த்துக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ள போயிட்டு கேரட்டாலே வச்சு செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா நம்ம மாமனார் அந்த கிச்சனுக்குள்ள வரா, மருமகளோட அந்த முனகல் சவுண்ட கேட்டு ரொம்பவே மூடாயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தன்னோட சாமாக்குள போட்டு செஞ்சுட்டு இருந்த அந்த கேரட்டை கையில வாங்கி, எனக்கு கேரட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த கேரட்டை கடிச்சு கடிச்சு சாப்பிடுறான். இவன் கேரட்டையே இப்படி சாப்பிடறானா, நம்மளோட சாமான வச்சு வேற லெவலா செய்வான் போல இருக்கே, சோ இவனை விட்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தன்னோட மாமனார் கூடவே அந்த கிச்சனுக்குள்ள சாட்டு போட்டு என்ஜாய் பண்றாங்க. இப்படியாக தான் நம்ம மாமனாரும் மருமகளும் மேட்டர் பண்ணி என்ஜாய் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப அதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டே நம்ம மாமனார் மருமகளுக்கு கிஃப்ட கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடறாரு. சோ இப்ப நம்ம ஹீரோயின் மட்டும்தான் அந்த ரூம்ல தனியா இருக்காங்க. கரெக்டா அந்த தம்பிகார அந்த ரூமுக்கு வரா, நம்ம ஹீரோயின் கூட கொஞ்சம் ஜெல்சா பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம மாமனாருக்கு மூடனால கரெக்டா அவங்க மேட்டர் பண்ணிட்டு இருக்க அந்த நேரத்துல நம்ம மாமனார் பயபுலியும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். சோ அந்த பெட்ல நம்ம ஹீரோயினும் தம்பிகாரனு ஒரு மாதிரி படுத்து கிடக்குறத பார்த்த உடனே அவன் ரொம்பவே காண்டாயிட்டு தன்னோட புள்ளிய போட்டு திட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஒழுங்கா ஓடி போயிடறான்னு சொல்லிட்டு புள்ளிய வரட்டி விட்டு நம்ம ஹீரோயின் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா திட்டிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த நேரத்துக்கு நம்ம ஹீரோ அந்த ரூமுக்கு வந்துறாரு. அப்பா, என் பொண்டாட்டி கூட இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும் போது, ஒண்ணு இல்லடா, உன் தம்பியும் பொண்டாட்டி இந்த மாதிரி ஒரு மாதிரி தப்பா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட தம்பிகாரன போட்டு விட்டாரு. சோ இப்ப நம்ம ஹீரோ ரொம்பவே கோபமா நடு வீட்டுல உட்காந்துட்டு தன்னோட தம்பியை கூப்பிடறாரு. அதுக்கப்புறம் எங்கடி இருக்க, ஒழுங்கா வாடின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் கூப்பிடறாரு. சோ இந்த இடத்துலயே இந்த படம் முடிவடையுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நம்ம ஹீரோ ஹீரோயினை வீட்டை விட்டு அடிச்சு துரத்துவாரா, ஹீரோயினோட வயித்துல வர்ற அந்த குழந்தைக்கு யாருதான் அப்பா அப்படிங்கிற இந்த எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த பார்ட்ல பாக்கலாம். சோ அவ்வளவுதான் கைஸ், நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோட அடிச்சு ஊத்துற மாதிரியான படங்களோட வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், அடுத்த வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.